வேளாளர் என்று பெயர் எது வருது? அது சாதியின் பெயர் அல்ல. வேளாண்மை செய்வதால் வேளாண்மையை குறிக்க வேளாளர்கள் என்று வரும். இந்த போராட்டத்தில் நான் பங்கேற்க கூடாது, போய் பேசக்கூடாது என்று இவன் தம்பி அறிவிச்சான்ல செந்தில, அன்னையிலிருந்து திட்டான். ஒரு தம்பி வாவுசி பேரவையிலிருந்து பேசுறேன்னே, நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவுன்னு. சரிப்பா, அதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. நீங்க ஏன் அந்த போராட்டத்துக்கு போறீங்க தம்பி? நான் போகாம வேற யார் போவா? நான் தான் போவேன். நாளைக்கு 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 உனக்கு உன்னால் நான் தான் வருவேன், வேறவனும் வரமாட்டான். அது தேவரா இருந்தாலும், தேவேந்தரா இருந்தாலும், அது கோணாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தான் எம் இனம் சார்ந்த மக்கள் என்று வருவோம். கேட்டான், வேளாளர்னா என்னப்பான்னு கேட்டேன். வேளாளர்னா வேளாண்மை செய்கிறவர் அப்படின்னு. இப்ப பல்லர்கள் வேளாண்மை செய்யறாங்களா இல்லையா தம்பி? வேளாண்மை செய்யறாங்க. அப்ப ஒரு வேளாளர்கள் தானே. இங்க வாரு, இங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் இடையன் இருக்கிறான், கோணார் இருக்கிறான், மீனவன் இருக்கிறான், தேவேந்திர வேளாளன் இருக்கிறான். இப்ப நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், கோணாரா இல்லையா? என் வீட்டுல ஆடு மாடு இருக்குதுங்க, அப்ப நான் இடையர் தானே. மீனவர்கள் நீங்க பாருங்க, அதுக்கு கீழே இறங்கி வர்றோம். இந்த இந்த பள்ள நில, இந்த மருத நிலத்திலிருந்து கீழே இறங்கி வந்தானே, கடலும் கடல் சார்ந்த இடமும், நீரும் நீர் சார்ந்த இடமும் நெய்தல். அங்கு வாழ்ந்த மக்கள் மீனவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா மீன்பிடித்தலை தொழிலாக செய்கிறார். கடல் வேளாண்மை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாலு குடிதான் தாய்குடிகள். இதிலிருந்தான் இத்தனை சமூகமாக நாம் கிளைத்து தழைத்திருக்கிறோம். இதை நான் மட்டும் இல்லை, இதை கவிக்கு ஐயா அப்துல் ரஹ்மானும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நீங்க வலையொலியில் இருக்கு, தட்டி பார்க்கலாம். இது வரலாறு. இந்த நெய்தல் திணையில் வருணனை நாம் தெய்வமாக வழிபடுகிறோம், மருதத்திணையில் இந்திரனை தெய்வமாக வழிபடுகிறோம். அதனால் தேவ இந்திரன், அதனால் அந்த இந்திரனை வழிபட்டதனால் எங்க தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிங்கிறார். இதுதான் இங்க இருக்கிறது, இதை தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இதுல இருந்தான் தேவருங்கிற, தேவருங்கிறது சாதி பெயர் இல்லை, அடையாளம். கல்லர் மரவர் அகமுடையர் என்பதுதான் சாதி குறியீடு. தேவர் என்பது அது பட்டம். அது மாதிரி தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அழையுங்கள் என்று சொல்றோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டேன், அவ்வளவு ஒரு மகத்தான மனிதன் வாவு சிதம்பரனார் என்ற நம் தாத்தன் பிறந்த சமூகத்துல பிறந்துட்டு நீ இப்படி பேசலாமா தம்பி? நீ இப்படி பேசலாம்